ரஷ்ய நாட்டில் உள்ள வால்கோ கிராட் ஸ்டேட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்று வந்த தமிழக மாணவர்கள் நான்கு பேர் அங்குள்ள ஓல்கா ஆற்றில் குளித்தபோது சுழலில் சிக்கி உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆஷிக் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் சென்னையைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ஆகிய நான்கு மாணவர்களும் கடந்த எட்டாம் தேதி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மாணவர்களின் உடல்களை அவர்களின் சொந்த ஊருக்கு கொண்டுவர வெளியுறவுத்துறையுடன் தொடர்பு கொண்டு தமிழக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவியர் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் வெளியிடப்பட்டது பள்ளியளவில் நடைபெற்ற காலாண்டு அரையாண்டு தேர்வுகளின் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி நான்கு லட்சத்து எழுபத்தோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது மாணவர்களும் நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுபது மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்ணிற்கு தேர்வு முடிவுகள் மற்றும் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்பட்டன மேலும்பி டப் ஆகிய இணையதளங்களிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் மாணவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் மதிப்பெண் சார்ந்த குறைபாடுகள் ஏதேனும் இருப்பினும் அது தொடர்பாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது கொரோனா அச்சம் காரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது கல்வியாண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் ரத்து செய்யப்பட்டது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்